ரீசெண்டாக சென்னை கொளத்தூரில் இருக்கக்கூடிய பப்பாயா கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இவங்களோட ஸ்பெஷலே இவங்க பண்ணக்கூடிய கேரளா பேஸ்டு டிஷ்ஷஸ் தான். அதுவும் இவங்களோட இந்த பரோட்டா இருக்குது பாருங்கள், சென்னையில் இந்த மாதிரி ஒரு பரோட்டா வேறு எங்கேயும் கிடைக்காது. அந்த அளவுக்கு சாஃப்டாக அப்படியே நூல் நூலாக வந்திருந்தது. கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு விஷயம் இந்த பரோட்டா. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஷவர்மாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை பரோட்டாவில் ஷவர்மா கொடுக்குறாங்க. சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட தந்தூரி டிஷ்ஷஸ்லாம் மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிள்ளி பரோட்டா, கிள்ளி பிரியாணி. நாங்கள் ரீசெண்டாக இந்த கிள்ளி பரோட்டா, கிள்ளி பிரியாணி எல்லாமே இங்கே ட்ரை பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது கிள்ளி பிரியாணியோட ப்ராசஸ் தான். ஒன்றும் இல்லை, நார்மலாக பண்ண பிரியாணி தான். அதில் வந்து இவங்களோட மசாலாஸ் எல்லாத்தையுமே கலந்துட்டு வாழை இலையில் கட்டி அதை அப்படியே சூட் பண்ணுறாங்க. ஸோ இது சூடு பண்ணும்போது என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய பிரியாணி அதோட மசாலா எல்லாமே சேர்ந்து ஒரு ஃப்ளேவரபுளாக அது வாழை இலையோடு வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ரீசெண்டாக நாங்கள் மட்டன் அண்டு சிக்கன் கிளி பிரியாணி இது எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணோம். இது எல்லாமே வந்து மேலே வந்து ஆம்லேட்டெல்லாம் வச்சு மசாலாஸ் எல்லாம் வந்து பக்காவாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரீசெண்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதையும் கூட நாங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணோம், அவ்வளோ நல்லா இருந்தது. அதுவும் அந்த ஆட்டுக்கால் பாயா இருக்குது பாருங்கள், செம்ம ஒர்த்தான ஒரு மேட்டர். கண்டிப்பாக இந்த இடத்துல ட்ரை பண்ணியே ஆகணும். ஒரு கேரளா பேஸ்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் என்ன எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.